ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல், பிரியாஸ் பேக் டு நேச்சர். இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் செம்பருத்தி பூ தானே இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த செம்பருத்தி பூ டீ நம்ம எப்படி போடலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி பூ எதுக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ யூஸ் இருக்குது. உச்சி நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துலேருந்து பாதம் வரைக்கும் நமக்கு உடலில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் இது சால்வ் பண்ணுது. இந்த செம்பருத்தி பூ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்க. நான் வந்து இந்த செம்பருத்தி டீ வந்து நாட்டு சக்கரை போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு விருப்பம் தான், சுகர் கூட போட்டு பண்ணிக்கலாம். அது இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவும் நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் சக்கரை போட்டிங்கன்னா. அது கூட நீங்கள் உங்கள் விருப்பம் போல் தேன் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட இஞ்சி, சில டீக்கு தேவையான எக்ஸ்ட்ரா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மசாலா கூட போட்டு நீங்கள் ஆட் பண்ணி டீ தூள்லாம் போட்டு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். நான் வந்து 2 ஒத்தடுக்கு செம்பருத்தி பூ எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இந்த டீ போட. இந்த செம்பருத்தி பூ வகையில் 1 அடுக்கு செம்பருத்தி பூ தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நன்மைகள் ரொம்ப அதிகம். அதிக லேயர் இருக்கிற 2 அடுக்கு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. 1 அடுக்கு செம்பருத்தி பூ தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 பூ எடுத்திருக்கேன். இதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பச்சை கலர் இருக்க காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படியே பூவை பிச்சு போட்டுக்கலாம், அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை சூடு பண்ணிக்கிட்டு அந்த சுடு தண்ணியில் நம்ம இந்த பச்சை கலரில் காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 2 பூவும் போட்டுக்கலாம். இந்த 2 பூ வச்சு நம்ம 1 டம்ளர் செம்பருத்தி பூட்டி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த 2 பூவும் தண்ணியில் நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த கலவையெல்லாம் கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கும் போது நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. போட்ட நாட்டு சக்கரை பூ எல்லாம் நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த செம்பருத்தி பூ டீ நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த செம்பருத்தி பூ டீ நம்ம தினமும் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும்தான் குடிக்கணும். இது வந்து இதோட பயன்கள் ஏராளமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹேர் க்ரோத்துலேருந்து நம்ம உடல் உறுப்புகள் சுத்தப்படுத்துறதுலேருந்து இது வந்து அதிகப்படியான நன்மைகள் நமக்கு கொடுக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம இதயம் சுருங்கி விரியறதுக்கு ஹெல்ப் பண்ணி இதயத்தை பலப்படுத்துது. தினமும் இந்த செம்பருத்தி போட்டி குடிக்கும்போது நம்ம உடல் கழிவுகள்லாம் வெளியேறுது, உடல் ரொம்ப சுத்தமாகுது. குறிப்பாக மாதவிடைய காலத்தில் பெண்களுக்கு ரொம்பவும் வயிற்று வலி, இடுப்பு வலி இதுக்கெலாம் இந்த டீ வச்சு நம்ம குடிக்கும்போது அது நமக்கு க்யூர் ஆகிடும். இந்த பூவை நம்ம சும்மாவே வெறும் வயிற்றுல கூட மென்ன சாப்பிடலாம். டீ தான் வச்சு குடிக்கணுன்றது இல்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். டீ வச்சு குடித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறுகள், சுகர், பிபி இது எல்லாமே முக்கியமாக ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இதையும் சுருங்கி விரிகிற அந்த தன்மைக்கு நம்ம இது வலு சேர்த்து இதயத்தை பலப்படுத்துது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டீ. இந்த செம்பருத்தி பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது வந்து நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை குறைச்சி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செம்பருத்தி பூ டீ வந்து நமக்கு டெய்லி குடிக்கும்போது காய்ச்சல் வரப்போ இருக்கிற வைரஸ் காய்ச்சல்லாம் இது வந்து நம்ம சரியாக்குது. இந்த டீ நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கிறதால முக்கியமாக இது வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸாக ஹெல்ப் ஆகுது. இந்த டீ நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேறும்போது நம்ம முகம் வந்து பிரகாசமாக பொலிவு பெறும். முக்கியமாக இதயம் சுருங்கி விரியறதுக்கு நமக்கு வலுவாக்கி இதயத்தை பலப்படுத்துது. அதனால் நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது இந்த செம்பருத்தி பூ டீ. நமக்கு காய்ச்சல் நேரத்தில் வரக்கூடிய வைரஸ் கிருமிகளை இது அழிக்கும் இந்த செம்பருத்தி பூ டீ குடிக்கிறதுனால. பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூ இதோட இலைகளை சேர்த்து தான் சேக்கால் அரைச்சி நம்ம தலைக்கு குளிப்பாங்க. அந்த தலை முடி நமக்கு அவ்வளோ ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த செம்பருத்தி பூ வந்து அதிகமாக நிறைய பேர் தோட்டத்தில் கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பூ தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இவ்வளோ சுலபமாக கிடைக்கக்கூடிய பூ இவ்வளோ நல்லா மிஸ் பண்ணிட்டீங்களா? இனிமே நமக்கு செம்பருத்தி பூ கிடைச்சிச்சுன்னா இனிமே டீ வச்சு குடிக்க மறக்காதீங்க. ரொம்பவே ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு இந்த செம்பருத்தி பூ டீ சிம்பிளாக தருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ நீங்க இப்போதான் புதுசாக பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.